இப்போ செடியில் பார்த்தீங்கன்னா மெயினாக வந்து பூச்சி வரும், அதுல செடி வந்து நடுவில் அந்த பூ அந்த ஒரு ஒரு இலையில பார்த்துட்டிங்கன்னா பூஞ்சக்காளான்னு சொல்லுவாங்க, பூஞ்சக்காளான் அதுக்கு. அதுக்கு தான் வந்து பழைய சாப்பாடு ஊற வச்சு அது அதே ஒரு கெமிக்கல் மாதிரி காமிக்கிறாங்க. இது வந்து பழைய சாப்பாடு, ஒரு ஏழு நாள் ஊற வச்ச சாப்பாடு இது. இது வந்து ஸ்ப்ரே பண்ணுறேன். இதிலெல்லாம் வந்து வெள்ளை வெள்ளையாக பூச்சி இருக்கும், இதில் இல்லை இருக்கும் அந்த செடிகள்லாம். அதுக்கு அந்த வெள்ளை பூச்சிக்கு என்ன மருந்து அடித்தாலும் போகவே போகாது. இந்த இதை மட்டும் ஸ்ப்ரே பண்ணோம்னா, இது ஸ்ப்ரே பண்ணோம்னா அந்த பூச்சி உடனே செத்து போகும். தண்ணி வந்து ஸ்ப்ரே மட்டும்தான் பண்ணணும், ஊற்றக்கூடாது. எது இந்த செடிக்கு செடிகளுக்கெல்லாம் வந்து தண்ணி ஸ்ப்ரே பண்ணணும் அப்படின்னா என்னதுன்றதா? இது வந்து காய்கறி கழிவு தண்ணி. இது வந்து பழைய காய்கறிகள், வெங்காயம், பூண்டு, குறிக்கிற பூண்டெல்லாம் இருக்குல்ல அந்த இது தண்ணி. இது வீட்டில் என்ன காய்கறி என்ன சரி போடலாம், என்ன காய்கறி, மிளகா எது இருந்தாலும் எது இருந்தாலும் சரி போட்டுக்கலாம். போட்டு அது வந்து அந்த இது தண்ணி எடுத்து செடிகளுக்கு இப்படி தெளிக்கலாம். இந்த மாதிரி கீரை செடிகளுக்கெல்லாம் இந்த மாதிரி ஊற்றினா தான் இந்த மாதிரி முளைக்கட்டு வருவார் சிறு சிறுசாக. இதுக்கெல்லாம் இந்த மாதிரி தான் ஊற்றணும் தண்ணி. தண்ணி வந்து தொளிச்சு விடலாம், இல்லைன்னா இந்த மாதிரி ஒரு பாட்டில் எடுத்து இந்த குண்டோசியில் ஓட்டை போட்டுக்க வேண்டியது. ஓட்டை போட்டு இதில் தண்ணி ஊற்றி ஸ்ப்ரே பண்ண போதும். ஏதோ ஒரு நேரம் விட்டால் போதும், ஒரு நேரம் வெயில் நேரம் ஊற்றக்கூடிய விடாது. இப்போ ஏதோ ஒரு நேரம் உச்சி வெயிலில், இந்த ராஜா செடி அப்படித்தான் உச்சி வெயில் இருக்கவே விடாது. கொஞ்சமாக நிழல் வேணும். கடையில் பூரா அந்த டஸ்ட் இருக்கும், காய்கறி கழிவுகள் இதெல்லாம் வந்து. இதுக்கு சாதா செம்மண் மட்டும் போட்டு, ஆமாம், செடியில் வந்து வேஸ்ட் போட்டுட்டு மேலே வந்து செம்மண் வாங்கணும். கீழே வந்து அந்த வேஸ்டேஜ் போட வேண்டியதா, அதுக்கடுத்து மண் எடுத்து தூவி விட்டுற வேண்டியது. ஒரு லேயர் என்ன இலை தலை எல்லாம் போடலாம். வருது பச்சலை போட்டுருது பார்த்தியா, காலையை போட்டுது. இதை போட்டு இது மேலே கொஞ்சம் தண்ணி தெளிச்சு விட்டுருவோம், அப்படியே விடக்கூடாது. தெளிச்சு விட்டோம்னா இது வந்து இது மக்கி ஒரு பத்து நாள் ரொம்ப நல்லா மக்கிடும். அதை எடுத்து எல்லா செடிகளுக்கு போட்டுருவோம். அந்த செடிக்கு போடணும்னா அது எப்படி போடுறது? அப்படியே எடுத்து போட வேண்டியதான். ஒரு கைப்பிடி இல்லை, கைப்பிடி எடுத்து இந்த செடி ஓரமாக கொஞ்சம் பறிச்சு விட்டு அந்த சின்ன செடிக்குன்னு சின்ன செடி செடிகளுக்கு கொஞ்சம் கை போட்டால் போதும். அந்த பெரிய செடியில் இருக்குல்ல இந்த மாதிரி கொஞ்சம் களைச்சி விட்டுட்டு, களைச்சி விட்டு அந்த மண் எடுத்து போட்டு இந்த மண் எடுத்து அதில் போட்டுக்கலாம். கொஞ்சம் கேப்பு கிடைக்கும், அந்த மண்ணுக்கு மண்ணு கிடைக்கும். ஃபஸ்ட்டு நம்ம அந்த இருக்கிற மண்ணை எடுத்துட்டு அந்த மண்ணை வந்து திருப்பி பண்ணிக்கொள்ளலாம். இந்த மாதிரி சின்ன சின்ன டப்பாக்கள்லாம் இருந்தது அப்படின்னா இதில் வந்து கொத்தமல்லி தழை, வெந்தயக்கீரை இதெல்லாம் வந்து இதில் போட்டுக்கலாம். நமக்கு வந்து வீட்டு தேவைக்கானதெல்லாம் கரெக்டாக வந்துடும். இது ஆறு டப்பா இருக்குன்னா இன்னொரு ஆறு டப்பா தயார் பண்ணிக்கணும். ஏன்னா நமக்கு இது ஒரு வாரம் கழித்து இன்னொரு ஆறு டப்பால் போட்டு வச்சிட்டோம்னா நமக்கு வந்துகிட்டே இருக்கும். சக்கரை பழங்கிற ஒரு செடிக்கு பறவைகள் வரும், பாதாம் மரத்துக்கு பறவைகள் வரும். சக்கரை பழத்துக்கு அந்த வச்சோம்னா கொடை மாதிரி வரும் சக்கரை பழம் செடி. ஆனால் அது பழங்கள் நிறைய சோடை குண்டு குண்டாக இருக்கும், நல்லா டேஸ்ட்டாக இருக்கு. நாமும் சாப்பிட்லாம். குருவி பச்சைக்கிளி அதிகமாக வரும், அந்த குருவிக்கு பச்சைக்கிளி வரும். வீட்டில் இருக்க வேண்டிய என்னென்ன முக்கியமான செடினா, துளசி செடி இருக்கணும், வெத்தலை செடி இருக்கணும், கருவேப்பிலை செடி இருக்கணும், பெரண்டை இருக்கணும்,
தூதுவாளாக இருக்கணும், முடக்கத்தான் கேரி இருக்கணும், தொட்டாச்சி நீங்கள் இதெல்லாம் வீட்டில் கண்டிப்பாக இருக்கணும். இதுக்கு என்ன அதிகமான செலவுகள்லாம் இல்லை, சின்ன சின்ன தொட்டிகள் இருந்தாலே போதும், எல்லாம் வந்துடும். இப்போ டெய்லி வந்து இப்படி ஒரு செடியை அதெல்லாம் மெயின்டைன் பண்ணலாம். டெய்லி வந்து நம்ம குழந்தைங்க மாதிரி எல்லா செடிகளும் தினமும் பார்க்கணும், பார்த்துட்டு இந்த செடி நல்லா வளரணும் நல்லா வளரணும்னு நாம் ஒரு மந்திரம் மாதிரி, மந்திரம்ங்கிறது இந்த மந்திரம், செடி நல்லா வளரணும் வளரணும்னு சொல்லி நல்லா வளரும். இந்த செடி பட்டு போகணும்னு பட்டு போகணும்னு அந்த செடி சீக்கிரமாக பட்டு போவேன், நம்ம வார்த்தைக்கு அவ்வளோ ஃபவர் இருக்குது. ஒருத்தனை கூப்பிட்ற அப்படின்னா தம்பின்னா திரும்பி பார்ப்பேன், டேன்னா அவன் கோபம் வரும் இல்லையா, அந்த மாதிரி தான் நம்ம வார்த்தைக்கு உள்ள பவர் அதுக்கு அதிகமாக இருக்குது. அதனால் செடி நல்லா வளரணும்னா ரெண்டாவது செடிகளுக்கு உரம் போடணும், தினம் தினம் களை இருக்குதான்னு பார்க்கணும், களை இருந்தால் பிடிங்கிடணும், டெய்லி ஒரு ரவுண்டு வரணும்.